ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கடலப்பருப்பு பூரண கொள்ளுக்கட்டை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி கடலப்பருப்பு பூரண கொள்ளுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் ரெண்டு தடவை கழுவி வச்சுருக்கேன் கடலப்பருப்பை. தண்ணி ஒரு ரெண்டு கப் ஊற்றிக்கிறேன். விசில் வந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஒரு தடவை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கடைஞ்சாயிருச்சு, பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். நான் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இது இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வறுத்துக்கோங்க. நல்லா இப்போ வறுத்தாச்சு. நான் ஒரு கப் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இது இது கூட சேர்த்து வறுத்துக்கிறேன். நல்லா ஒரு நிமிஷம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம சுடு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளாம் இதை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லத்தில் அழுக்கு ஏதாவது இருக்கும், அதனால் நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்ச தண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ கடலப்பருப்பு முன்ன குக்கரில் விட்டு எடுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பருப்பையும் வெல்லத்தோட கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. பூர்ணம் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு தேங்காய் வறுத்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நாலு ஏலக்காய் நான் இடித்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ 500 கிராம் கொள்ளுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இது இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மாவு பிணையிறதுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விடுங்க. நல்லதாக இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கைக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ கொஞ்சம் தடவிக்கோங்க. மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நல்லா இதை உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா இதில் கையில் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பூரணம் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடி விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி மூடி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி எங்கேயுமே வீர்சல் இல்லாமல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு டிசைன் வேணும்னா ஏதோ ஒரு ஸ்பூன் எடுத்து இது மாதிரி அங்கங்கே அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொள்ளுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். நான் நல்லா தண்ணி ஒரு துணியை எடுத்து தண்ணியில் நனைச்சி புளிஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இப்படி விரித்து போட்டு வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொள்ளுக்கட்டை அச்சாச்சு. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ கொள்ளுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா கொள்ளுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பூரண கொள்ளுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.